விசிகா பிரமுகரும் பிக் பாஸ் பிரபலமுமான விக்ரமன் மீது பெண் வழக்கறிஞர் கொடுத்த புகாரின் பேரில் 13 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம் சரவணன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை செய்தி தொடர்பாளராக இருந்து ஒருவர் விக்ரமன். இவர் தனியார் தொலைக்காட்சி நடத்திய பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானார். இவர் மீது கடந்த ஜூலை மாதம் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரும் லண்டனில வந்து ஆய்வு பட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு பெண் ஒருவர் இவர் வந்து ஒரு புகாரை கொடுத்திருந்தார் காவல் ஆணையர் அலுவலகத்துல. அந்த புகார் விசாரணைக்காக வடபழனி மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. வடபழனி மகளிர் போலீசார் இது விசாரணையிலே நிலுவையிலேயே வைத்திருந்தார்கள். வழக்கு பதிவு எதுவும் செய்யாத நிலையில இந்த பெண் வழக்கறிஞர் சார்பாக நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் உத்தரவின்படி தற்பொழுது பிக்பாஸ் புகழ் இந்த விக்ரமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 13 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல முக்கியமாக பெண் வன்கொடுமை, தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் பாலியல் வன்கொடுமை ஆகிய பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோசடி, நம்பிக்கை மோசடி மற்றும் அவதூறாக பேசுவது, மிரட்டுவது, மிரட்டி தொந்தரவு தருவது மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவது ஆகிய 13 சட்ட பிரிவுகள் விக்ரமன் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் மனுதாரர் கொடுத்த புகாரில் சமூக வலைதளங்கள் மூலமாக அவர் பல அறிமுகமாகி பிறகு காதலித்ததாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறி பழகி வந்ததாகவும் அதன் மூலமாக வந்து பலமுறை தன்னை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அந்த பெண் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் சாதி ரீதியாக தன்னை வந்து இழிவுபடுத்தி அவர் நடத்தியதாகவும் அவ்வப்போது தனக்கு படிப்புக்காக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் தொகையை 13 லட்சம் ரூபாய் அவர் வாங்கி கொண்டு மோசடி செய்திருப்பதாகவும் பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் அவர் ஏமாற்றி விட்டார் என்றும் அந்த புகாரிலே குறிப்பிட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில தான் இந்த சட்டப்பிரிவுகள் மொத்தமாக 13 சட்டப்பிரிவுகளின் கீழே விக்ரம் மீது வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான புகார் கொடுக்கப்பட்டு அவருடைய கட்சியிலும் வந்து இதற்கான ஒரு கமிட்டியை அமைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையிலும் முழுமையான நடவடிக்கை தீர்வு தனக்கு எட்டப்படவில்லை என்று கூறிதான் இந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்திலே அணுகி புகாரை கொடுத்திருந்தார். கடந்த ஜூலை மாதம் கொடுத்த இந்த புகாரில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்ற உத்தரவின் பெயரில் தற்பொழுது இந்த 13 சட்டப்பிரிவுகளின் கீழே விக்ரமன் மீது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.